Hi ma, TN 12th Max, 2nd Chapter Complex Numbers, Exercise 2.8 la, 6th, 7th, 8th sum in the video la namma paakaporo. 8th question enna kuduthirukanga na, if omega not equal to 1 is a cube root of unity. Cube root of unity appdin solli solli kuduthittu adukapra enna solranga show that nu solittu oru two parts kuduthirukanga adha nama proof panni kaamikkanum. First part vandu 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6 is equal to 128 nu solranga. Okay va? So appa idha proof pandradhukku first enna pannikalam indha cube root of unity appdina enna meaning 1 plus omega square equal to 0. அப்படின மீன் cube root of unityனா 1 plus omega square is equal to 0. அப்ப 1 plus omega நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த டம் வந்து 1 plus omega square is equal to இந்த omega இங்க வந்ததுனா minus omega னு சொல்லலாமா சோ அப்ப இந்த 2 டம்ஸ்க்கு பதிலா minus omega ஆல்ரெடி இங்க ஒரு minus omega இருக்குது சோ அப்ப இந்த ரெண்டு சேர்ந்து minus 2 omega ஹோல் பவர் 6 னு வந்துரும் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இங்க 1 plus omega அப்படியே வெச்சுโกங்க இந்த 1 plus omega வ அப்படியே வெச்சிட்டோம்னா இந்த omega இந்த பக்கம் வந்தா minus omega square னு வந்துரும் அப்ப இந்த ரெண்டு டம்க்கு பதிலா minus omega square ஆல்ரெடி இங்க ஒரு minus omega square இருக்கு அப்ப 2 டைம்ஸ் minus omega square ஓகேவா சோ அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது பவர்ல ஈவன் நம்பர் இருக்கதனால பாசிட்டிவா கன்வர்ட் ஆயிடும் சோ அப்ப இந்த டம்ல இருந்து ஒரு 2 பவர் 6 உம் இந்த டம்ல இருந்து ஒரு 2 பவர் 6 உம் காம் அவுட் பண்ணிட்டோம்னா omega பவர் 6 omega स्क्वायर पावर 6 னு இருக்கும் சோ ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 னா 2 6 12 னு வந்துருச்சு ஓகேவா சோ அப்ப நமக்கு வந்து க்யூத் ரூட் ஆஃப் யூனிட்டினா ஒமேகா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1 னு மீனிங் அப்ப ஒமேகா க்யூபே 1 னா ஒமேகா க்யூப் ஹோல் பவர் 2 போட்டா 6 இஸ் ஈக்குவல் டு 1 தான 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஒமேகா க்யூப் ஹோல் பவர் க்யூப் போட்டோம் அப்படினு சொன்னா என்ன ஆயிடும் 9 வந்துரும் சோ அதுவும் இஸ் ஈக்குவல் டு 1 தான் ஒமேகா க்யூப் ஹோல் பவர் 4 போட்டாலும் 1 தான் சோ அப்ப ஒமேகா பவர் 6 ஆல்சோ 1 ஒமேகா பவர் 12 உம் 1 னு கிடைச்சிச்சு 1 plus 1 2 னு இருக்கு ஏற்கனவே நமக்கு 2 பவர் 6 இருக்கு அப்ப 2 பவர் அகைன் 1 னா 2 பவர் 7 னு கிடைச்சிரும் இந்த இத எக்ஸ்பாண்ட் பண்றோம் 2 into 2 into 2 into 2 னு 7 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படினு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 128 அதான் நமக்கு RHS சோ ப்ரூஃப் பண்ணிட்டோம் செகண்ட் பார்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க 1 plus omega 1 plus omega square 1 plus omega power 4 1 plus omega power 8 up to 1 plus omega power omega square whole power 11 னு கொடுத்து 1 னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க நீங்க பேர் பண்ணிக்கோங்க இத வந்து செட் பிராக்கெட் போட்டு பேர் பண்ணிக்கோங்க 1 plus omega 1 plus omega square பேர் பண்ணிக்கோங்க 1 plus omega power 4 and 1 plus omega power 8 பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா 1 plus omega power 4 mean 1 plus omega தான் ஏனா omega cube is equal to 1 னு பாத்துறோம் இல்லையா 1 omega cube omega இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா இதோட வேல்யூ 1 னு வந்துரும் சோ அப்ப 1 plus omega power 4 னா என்ன வந்துரும் 1 plus omega தான் more than 3 இருந்தாலே நம்ம அத வந்து omega cube கன்வர்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இப்ப பவர் 8 இருந்தா என்ன பண்ணலாம் ஒமேகா கியூப் ஒமேகா கியூப் ஒமேகா ஸ்கொயர் னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்ப ஒமேகா ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு இருக்கும் ஏனா ஒமேகா கியூப் வந்து 1 னு ஆயிரும் இல்லையா அதனால சோ இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வரும்போது இங்க ஒமேகா பவர் 2 11 டைம்ஸ் இருக்கு சோ அப்ப அது என்ன ஆயிரும்னா 6 டைம்ஸா கன்வர்ட் ஆயிரும் பேர் பண்ணிட்டோம்ல இது ஒரு ஒரு பேர் இது செகண்ட் பேர் थर्ड பேர் அத மாதிரி 6 டைம்ஸ் வந்துரும் எல்லாமே என்னதா இருக்கும் அப்படினு சொன்னா 1 plus ஒமேகாவும் 1 plus ஒமேகா ஸ்கொயரும் இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா 1 plus omega na namak enadhu cube root of unity indana given la kuduthirundanga appo 1 plus omega omega square equal to 0 na 1 plus omega mattum inge vechittu inda omega square vandu right side eduthittu pombodu 1 plus omega ku badhila minus omega square nu write pannikalam அதே மாதிரி 1 plus omega square எங்க வச்சுட்டோம் அப்படின்னா minus omega னு ரைட் சைடுக்கு வந்துடும் சோ அப்ப 1 plus omega square க்கு பதிலா minus omega னு நம்ம ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல ரைட் பண்ற மாதிரி தான் இங்கேயும் ரைட் பண்றோம் ஓகேவா சோ அப்ப இது எத்தனை டைம்ஸ் வரும் இந்த ஃபர்ஸ்ட் பேருக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகாவா இது செகண்ட் பேருக்கு தேர்ட் பேருக்கு அதே மாதிரி 6 டைம்ஸ் வரும் சோ இத மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வந்துரும் நமக்கு மைனஸ் ஒமேகா கியூப்னு வந்துரும் மைனஸ் ஒமேகா கியூப்னா ஆன்சர் என்ன minus 1 omega cube oda value 1 illiya so appa minus 1 minus 1 into minus 1 into minus 1 6 times potana even times illiya so appa multiple agumbodhu final answer enna kadachirum 1 nu aayirum 1 into 1 into 1 nu 1 adhu dhaan namakku enna rhs part okay va purinjidama next appa 6th sum enna kuduthirundanga appdin sonna omega cube is equal to
1 அதாவது omega not equal to 1 is the cube root of unity show that அப்படினு சொல்லிட்டு z minus 1 the whole power cube is plus 8 equal to 0 அப்படினு கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு some proof அவங்களே roots வந்து கொடுத்துட்டாங்க இத ஷோ பண்ணி காமிக்க சொல்றாங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கல அந்த ஈக்குவேஷன 1 ன்னு எடுத்துட்டு அதோட ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படினு சொன்னா minus 1 1 minus 2 omega 1 minus 2 omega square அப்படினு சொல்லி அதையும் அவங்களே கொடுத்து ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க சோ நாம z is a cube root of unity னு எடுத்துக்கிறோம் நம்மளே எடுத்துக்கிறோம் இது எல்லாமே given தான் given ல கொடுத்திருந்ததை நான் அப்படியே ரைட் பண்ணிருக்கேன் என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்களோ அதை இங்க ரைட் பண்ணிருக்கேன் இப்போதான் சம் குள்ள போறோம் சொல்யூஷன் பார்ட் z is a cube root of unity னா அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் 1 comma omega comma omega square னு இருக்குமா அது நமக்கு தெரியும்ல அதே போல என்ன தெரியும் அவங்கள சம் பண்ணா ஈக்குவல் டு 0 னு தெரியும் omega cube ஓட வேல்யூ 1 னு சேய் சொல்லிருந்தாங்க அந்த பிளஸ் 8 நம்ம என்ன வந்து ரைட் சைடுல எடுத்து வரும்போது minus 8 னு கன்வர்ட் ஆச்சு மைனஸ் ரிமூவ் பண்றதுக்கு இங்க இன்சைடுல என்ன பண்றோம் z minus 1 னா 1 minus z whole cube னு சொல்லும்போது இந்த மைனஸும் இங்க ஒரு மைனஸ் காமனா வர அந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும் சோ அப்ப 1 minus z the whole cube is equal to 8 2 cube னு ரைட் பண்ணலாமா into ஒரு 1 இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த cube வந்து இங்க both side என்ன பண்றோம் cube root of unity அப்படினு சொல்லும்போது கியூத் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கியூப் கேன்சல் ஆயிரும் இந்த கியூப் கேன்சல் ஆகி இந்த ஒன்னுக்கு மட்டும் 1/3 கிடைக்கும் ஓகேவா சோ அப்ப 1 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு 1 பவர் 1/3 னா இது என்ன மீனிங் கியூத் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி மீனிங்கா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா எதை ரூட்ஸ் என்னன்னு பார்த்தோம் 1 கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர்னு பார்த்தோமா சோ அப்ப இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் 2 வை இன்சைடுல எடுத்துட்டு போய் மல்டிபிள் பண்ணோம்னா 2 ஒமேகா 2 ஒமேகா ஸ்கொயர்னு கிடைச்சிச்சு ஆல்ரெடி நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல 1 மைனஸ் z ன்னு இருக்கு சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த z மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம் பாசிட்டிவ் இது எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்துட்டனா பாசிட்டிவ் z ஆயிரும் இந்த டேர்ம்ஸ் இந்த ரூட்ஸ் ஃபுல்லா லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிரும் நெகட்டிவா கன்வெர்ட் ஆகும் அப்ப 1 மைனஸ் 2 1 மைனஸ் 2 ஒமேகா 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 1 1 minus 2 omega 1 minus 2 omega square அப்ப z equal to இது எல்லாமே அதோட ரூட்ஸ் னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம் இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம் find the value of summation k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 னு கொடுக்குறாங்க omega is equal to இந்த பார்ட்ட நம்ம எடுத்துக்கலாம் cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 னு இருக்கு இல்லையா அத தான் நான் இங்க வந்து sis னு ரைட் பண்ணிருக்கேன் இத ஃபுல்லா omega னு எடுத்தோம் அப்படினு சொன்னா இப்போ இத எப்படி ரைட் பண்ணுவோம் இந்த பார்ட்ட summation k is equal to 1 to 8 sis 2 k pi pi னு சொல்லிரலாமா 2k pi pi 9 னு சொல்லிரலாம் அப்ப இந்த k பிளேஸ்ல நம்ம ஒரு ஒரு வேல்யூவா அப்ளை பண்ணிட்டே போணும் ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்ளை பண்றோம் 1 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் இங்க 1 மட்டும் வரும் அப்ப ஒமேகா அதே போல 2 அப்ளை பண்ணனா ஒமேகா ஸ்கொயர் இங்க சிம்பஸ் 2 பை பை 9 தான் நம்ம ஒமேகான்னு வச்சிருக்கோம் அப்ப இத ஃபுல்லாத்துக்கும் 1 1 ஆ போடும்போது ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 4 அப் டு எது வரைக்கும் ஒமேகா பவர் 8 வரைக்கும் வரும் ஆக்சுவலா ஒரு 9th ரூட் ஆஃப் யூனிட்டி இப்ப கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா நம்ம என்ன சொல்றோம் 1 கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர் னு சொல்றோம் அப்ப 9th ரூட் ஆஃப் யூனிட்டின் இருந்தா 1 கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 8 வரைக்கும் எழுதுவோமா அப்ப இவங்க எல்லாத்தையும் சம் பண்ணா ஈக்குவல் டு 0 தானா மீனிங் அப்படிதானே நம்ம படிச்சோம் கியூத் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொன்னா அவங்கள ரூட் வந்து 1 கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர்னு பார்த்தோம் அவங்கள சம் பண்ணா என்னன்னு சொன்னா ஈக்குவல் டு 0 அப்ப 9th ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பவர் 8 ஈக்குவல் டு 0 மீனிங் நம்ம கிட்ட இங்க என்ன இருக்கு ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் அப் டு ஒமேகா பவர் 8 வரைக்கும் இருக்கு யார் மட்டும் மிஸ்ஸிங் பிளஸ் 1 மட்டும் மிஸ்ஸிங்கா அப்ப பிளஸ் 1 இருந்திருந்தா இந்த பிளஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும் மைனஸ் 1 வந்துடும் ஓகேவா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் காமிச்சிட்டோம் ஈஸி சம் தான் ரெண்டே ஸ்டெப் தான் ஒமேகாவை வந்து காஸ் 2 பை பை 9 பிளஸ் ஐ சைன் 2 பை பை 9 எடுத்தோம் அப்படின்னா கேக்கு வேல்யூ அப்ளை பண்ணும் போது ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்குது இவங்க சம் பண்ண சொல்றாங்க சம் பண்ணும் போது ரீசனா யாரை எடுத்துக்கிறோம் 9th ரூட் ஆஃப் யூனிட்டியா இருந்துச்சுன்னா இவங்கள சம் பண்ணா ஈக்குவல் டு 0 சோ அப்ப இங்க பிளஸ் 1 மட்டும் மிஸ்ஸிங் அந்த 1 வந்து என்ன ஆயிடுச்சு ரைட் சைடு எடுத்துட்டு வந்துச்சு சோ மைனஸ் 1 னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டோம் ஓகேவா புரிஞ்சுதா சோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து 9th சம்மும் 10th சம்மும் பேலன்ஸ் இருக்கு அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவா பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ